அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டு 3.23 சைன் தீட்டா ஈக்குவல் டு 12/13 தீட்டா முதல் காற்பதியில் அமைகிறது எனில் சைன் 2θ மதிப்பை காண்க. எக்ஸாம்பிள் 3.23 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் 2θ வென் சைன் தீட்டா ஈக்குவல் டு 12/13 தீட்டா லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். என்னைக்குன்னு சொல்லிக்கிறாங்க, சைன் 2θ கண்டுபிடி சொல்கிறாங்க, சைன் தீட்டோட வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஈஸி. சைன் 2θ ஃபார்முலா எனக்குன்னு 2 sin θ காஸ் தீட்டா இல்லையா, அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் சைன் தீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஓகே. அப்போ காஸ் தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு சைன் தீட்டாவிலையும் சைன் தீட்டா காஸ் தீட்டாவில் ஒன்னோட வேல்யூ கிடச்சுன்னா இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும். எப்படி? காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - sin²θ, அதாவது காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா, அதில் காஸ் ஸ்கொயர்டு மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு இங்கே காஸ் தீட்டாவே வேணும். அப்போ காஸ் ஸ்கொயர்டு தீட்டா வச்சுக்கிட்டு இந்த சைன் தீட்டாவை அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - sin²θ, ஓகேவா. அடுத்தது நமக்கு சைன் தீட்டோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அப்போ இந்த 1 அப்படியே வச்சுக்கங்க. மைனஸ் சைன் தீட்டாவுக்கு என்ன கண்ண வேல்யூ 12/13, ஓகே. அப்போ மேலே இங்கிலீஷ் ஸ்கொயர் பண்ணிங்க, ஏன்னா சைன் ஸ்கொயர்டு தீட்டா. அப்போ 12²/13², ஓகேவா. 12² என்ன கண்ணு வரும் இருக்கு, அதுக்கு முன்னாடி எல்சிஎம் எடுத்துக்கலாங்கன்னு 13² எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மேல 13² வந்துடும், மைனஸ் 12² / 13², ஓகே. ஓகேங்களா, 13² 169, 12² 144, ஓகே. இது ரெண்டே மைனஸ் பண்ணீங்கன்னா 25 கிடைக்கும். கீழே 13² அப்படியே இருக்கட்டும், நான் ரூட் எடுக்கிறது தான், ஓகே. அப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அப்போ மேலே 25/13² வருது. இப்போ ரூட் எடுத்துக்கலாம். இது வந்து காஸ் ஸ்கொயர்டு தீட்டா இல்லைங்க, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்தது காஸ் ஸ்கொயர்டு தீட்டா. நமக்கு காஸ் தீட்டா வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா 25 ரூட் எடுத்தால் 5 வந்துடும், 13² ரூட் எடுத்தீங்கன்னா 13 வந்துடும், ஓகே. காஸ் தீட்டா கிடச்சிருச்சு. அப்போ 2 × சைன் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க, போட்டாச்சு. காஸ் தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சா 5/13 அதுவும் போட்டாச்சு. இப்போ மேலே 3 × பண்ணிக்கிங்கன்னு கீழே 2 × பண்ணிக்க, இது 3 × பண்ணால் 120, இது 2 × பண்ணால் 169, அவ்வளோ தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் 3.24 ப்ரூவ் தட் சைன் 4a ஈக்குவல் டு 4 sin a காஸ் கியூபிஏ மைனஸ் 4 cos a சைன் கியூபிஏ. இது என்ன கண்டு பண்ணணும், ப்ரூவ் தட்னா இந்த சைடு எடுத்து இந்த சைடு கொண்டு வரணும், இல்லைனா இந்த சைடு எடுத்து இந்த சைடு கொண்டு வரணும், ஓகேங்க. எல்ஹெச்எஸ் எடுத்தால் ஆர்ஹெச்எஸ் கிடைக்கணும், ஆர்ஹெச்எஸ் எடுத்தால் எல்ஹெச்எஸ் கிடைக்கணும், அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 3.23 நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு சம் கொடுத்துக்கிறாங்க, எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் கொடுத்துக்கிறாங்க. நம்ம இந்த சைடு எடுத்துக்கிறோம், இந்த ஆன்சர் கொண்டு வரோம். பாருங்கள், ரெடியாக கண்ணு சம் எழுதிக்கலாம். இது எடுத்துக்கலாங்கன்னு இது ஆன்சர் வரும். பாருங்கள், எழுதியாச்சா? இதில் பாருங்கள், ஏதாவது காமனாக இருக்கான்னு, சைன்ஏ காசியே இருக்குது, இங்கேயும் காசியே சைன்ஏ இருக்குது, இல்லைங்க. ஒன் டைம் வேணால் எடுத்துக்க முடியும், ஒன் டைம் காமனாக இருக்குது. இதில் கியூபு காஸில் இருக்குது, இது சைன் வந்து கியூபில் இருக்குது, ஓகேவா. அப்போ ஒரு காசியே சைன்ஏ எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கன்னு 4 இருக்குது, ஓகே. அப்போ 4 sin a காசியே, இது மூணையுமே காமனாக வெளியெடுக்கிறீங்க, ஓகே. ரெண்டு டைம்லையுமே 4 போயிடும், சைன்ஏ போயிடும், காசியே போயிடும். அப்போ என்ன வரும், 4 போயிடுச்சுன்னா சைன்ஏ போயிடுச்சுன்னா காஸ் கியூப்லேயும் ஒரு காஸ் போயிடுச்சுன்னா வெறும் காஸ் ஸ்கொயர்டு ஏ மட்டும் வரும், ஓகேவா. மைனஸ் இதுலேயும் 4 போயிடும், காசியே போயிடும், சைன் கியூப் ஏல ஒரு சைன்ஏ போயிடுச்சுன்னா சைன் ஸ்கொயர்டு ஏ வரும், புரிஞ்சுதாக்கன்னு. அப்போ 4 sin a காசியை வெளியெடுத்தீங்கன்னா உள்ள காஸ் ஸ்கொயர்டியே மைனஸ் சைன் ஸ்கொயர்டியே கிடைக்கும், ஓகேவா. இப்போது காஸ் ஸ்கொயர்டியே மைனஸ் சைன் ஸ்கொயர்டியன்னா நமக்கு ஐடென்டிட்டி தெரியும், என்ன கண்ண பாருங்கள், காஸ் ஸ்கொயர்டியே மைனஸ் சைன் ஸ்கொயர்டியன்னு என்ன கண்ணு காஸ் 2a, ஓகே. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம், இது ரெண்டையும் சேர்த்து காஸ் 2a போட்டாச்சு. அப்போ 4 sin a காசியவை நம்ம 2 × 2 ஒன் டைம் பிரிச்சுக்கோங்க கண்ணு, இது அடுத்த ஸ்டெப்புக்கு தேவைப்படுது. ஸோ 4 × 2 பிரிச்சுக்குங்க, இதை அப்படியே எழுதிக்கங்க. இது என்ன வகை ஆயிடுச்சு, காஸ் 2a ஆயிடுச்சு, புரிஞ்சுதுங்களா, ஓகே. இப்போ இதை விட்டுடுங்க, இந்த 2 விட்டுடுங்க. இது பாருங்கள் 2 sin a காசியே அப்படின்னு இருக்குது, அது எந்த ஐடென்டின்னு பாருங்கள், 2 sin a காசியே அப்படின்னா காஸ் 2a, தெரியுதா கண்ணு, ஓகே. சைன் 2a சாரி கண்ணு, 2 sin a காசியன்னா சைன் 2a, ஓகே. சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, பாருங்கள், இந்த 2 அப்படியே இருந்துச்சு, இந்த 2 sin a காசி என்னவாயிடுச்சு, சைன் 2a ஆயிடுச்சு, இந்த காஸ் 2a இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள் மீண்டும் எப்படி இருக்குதுன்னு, 2 sin a காசியே அப்படின்னு தான் இருக்குது. இது ஃபுல்லாக ஒரு ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் 2 sin a காசியேன்னு இருக்குது. அப்போது ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கண்ணு ஃபார்முலா, ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 sin a காசியே இருக்கும்போது இது ரெண்டுமே ஏவாக இருந்ததுன்னா அது கூட ஒரு 2 × பண்ணி 2a இந்த பக்கம் வரும் இல்லைங்க. அப்போ இங்கேயே 2a இருந்துச்சுன்னா அது கூட ஒரு 2 × பண்ணி இங்கே 4a வரும், புரிஞ்சுதுங்களா. அப்போது 2 sin a, இது ஃபுல்லாக sin a, இது ஃபுல்லாக காசியனா 2 sin a காசியனா சைன் 2a நமக்கு தெரியும். அப்போ சைன் 2 × 2a சைன் 4a, ஓகேவா.